கோயம்புத்தூர் வந்திருக்கோம். ஸோ கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். என்ன பிராண்டு, என்ன மாடலு, எத்தனை மெகா பிக்சரு, மைக் இன்புட் இருக்கா இல்லையா, ஃபிளிப் ஸ்க்ரீன் வந்து இருக்கா இல்லையா, ஓப்பன்டு பாக்ஸாக இருக்கும். ஸோ வந்து ஜஸ்ட் ஒரு 10% கூட யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. இது வெளியில இன்னொருத்தவங்க செகண்ட் ஹேண்ட்ஸ் நிறைய ஷோரூம் இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அவங்ககிட்டருந்து கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து கம்மியாக கொடுக்குறோமா? 5000 ரூபீஸ் வரைக்குமே செல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம வந்துட்டு இது 3000 என்னால் ப்ரொவைட் பண்ண முடியும் உங்களுக்கு. 100% வந்து பக்காவான குவாலிட்டியில் இருக்கும், எல்லாமே கியூசி செக் பண்ணி. ஸோ நம்ம ஒரு பொருள் வாங்க எப்படி இருக்குமோ அதே தான் நான் கஸ்டமருக்கு விற்கணும்னு நினைக்கிறோம். ஸோ ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ராஜா வ்ளாக்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வீடியோ பண்ணுறதுக்காண்டி கோயம்புத்தூருக்கு வந்திருக்கோம். ஸோ கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் கேமராஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பான ப்ரைஸில், ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவினாசி ரோட்டில் இருந்து இருக்குது. ஸோ இதோட மேப் லிங்க் எவ்வளவுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாம் வீடியோவில் கொடுத்துருக்கேன், வேணா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாயிலேருந்தே வந்து கேமராஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ நிறையா யூடியூபர்ஸ்லாம் வந்து கேமராவில் வீடியோ எடுக்கணும்னு நிறையா இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணி பார்க்கறதுக்காக நீங்கள் வந்து செகண்ட்ஸில் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறமேட்டி புதுசு கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். செகண்ட்ஸ்ன்னு நினைக்க வேண்டாம், இவங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஓப்பன்டு ப்ராடக்டாக கூட நிறையா கேமராஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ லென்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்கும். தனியாக நீங்கள் லென்ஸ் வந்து அட்டாச்மெண்ட்டாக நீங்கள் வந்து வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா செகண்ட்ஸாக கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். 1 இயர் வாரண்ட்டியோட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஒரு நல்ல பிராண்டு, இவங்களோட பிராண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா Worthyten அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. வித் ப்ரைஸோடய வந்து எல்லாத்துலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக வந்து செக் பண்ணி பார்த்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இப்போ இவங்ககிட்ட என்னென்ன கேமராஸ்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து இங்கே உள்ளவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். லைக் நெக்கான், சோனி அண்ட் கெனான் சொல்லிட்டு எல்லா பிராண்டுமே வந்து அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்லைடர் கேமராவுக்கு வந்து ஸ்லைடர் இருக்குது அண்டு கிம்பல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. செகண்ட்ஸ்லேயே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இங்கே உள்ளவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வேறு என்னென்ன இருக்குது, என்னென்ன ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது அண்டு வேரண்டி கேரண்டி அதெல்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஓகே காய்ஸ், நம்ம பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷோரூமில் உள்ளவங்க இருக்காங்க. ஸோ உங்கள்கிட்ட தான் வந்து நம்ம டீடெயில்ஸ் கேட்க போகிறோம். ஹாய் ப்ரோ. ஹலோ ப்ரோ, உங்கள் பேர்? வெல்கம். அரவிந்த். அரவிந்த், ஓகே ப்ரோ, நம்ம கம்பெனி பற்றி சொல்லுங்கள், எவ்வளோ வருஷமாக பண்ணிகிட்ருக்கீங்க? யா பிரதர், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்பெனி பேர் வந்து Worthyten. ஒர்த்தான ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கே கிடைக்கும் அப்படிங்கிறக்காக நாங்கள் வந்து ப்ராடக்ட்ஸ் தான் கிடைக்குமா Worthyten? இல்லை இல்லை, கண்டிப்பாக ஒரு 10 values இருக்கும், பெஸ்ட் டீலாக இருக்கும், பெஸ்ட் வந்து ப்ராடக்டாக இருக்கும், கேரண்டியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான் நாங்கள் Worthyten வச்சுருக்கோம். ஸோ நாங்கள் வந்து ஃபீல்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அரௌண்ட் 5 இயர்ஸாக இருக்கும். இந்த பிராண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ 2022 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இந்த பிராண்டு கீழே வந்து பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கேமராஸ் இருக்குது, லென்ஸ் இருக்குது, அக்கேஷனலாக வந்து கிம்பிள் இருக்கும் அண்ட் தென் ஸ்லைடர், அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் என்னென்ன பிராண்ட்ஸ் நாங்கள் ஹேண்டில் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கக்கூடியது நிக்கான் அண்ட் கெனான் பிராண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி எல்லா மாடல்ஸுமே இருக்கும். யா ஷியூர், எல்லா மாடல்ஸுமே இருக்கும். அண்ட் தென் சோனி, பேனாசோனிக், சாம்சங் அப்படிங்கிறது அக்கேஷனலாக நம்மகிட்ட இருக்கும். ஓகே ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒன்லி செகண்ட் ஹேண்ட்ஸ் இந்த சேல் மட்டும் தான் பண்ணுறோமா இல்லை வாங்குறோமா இல்லை ரெண்டலுக்கும் கொடுக்குறோமா என்ன? ஸோ நம்மளோட ஷோரூம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பையிங் அண்ட் செல்லிங் மட்டும் தான் கான்செப்ட் ஆகிருக்கு. லைட் யூஸ்டு, ரீஃபர்பிஷ்டு, ப்ரீ ஓன்டு கேமராஸ் அண்ட் லென்சஸ் மட்டும் வந்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் விற்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் இருந்தாலும் சரி, சென்னையில் இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு லொக்கேஷன்லேயும் நீங்கள் விற்கணும்னு நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் 30 minutes வந்து உங்கள் டோர் ஸ்டெப் பிக்கப்பே நாங்கள் அவைலபிள் வச்சுருக்கோம். யா ஷியூர், சென்னையில் இருந்தாலுமே வந்து மேக்ஸிமம் 30 minutes வந்து டோர் ஸ்டெப் பிக்கப் வந்து நாங்கள் கொடுக்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் எவ்வளோ குயிக்காக நாங்களால் பிக்கப் பண்ண முடியுமோ, நீங்கள் மதுரையில் இருக்கலாம், ஈரோடு, சேலம், தருமபுரியில் இருந்தாலுமே நாங்கள் குயிக்காக உங்கள் வந்து டோர் ஸ்டெப் பிக்கப்புக்கு வந்துட்டு இது பண்ணியிருக்கேங்க. சூப்பர் சூப்பர். ரெண்டலுக்கு எதுவும் கொடுக்குறீங்களா? இல்லை ரெண்டல் கிடையாது, ஒன்லி சேல்ஸ் மட்டும்தான். சேல்ஸ் அண்ட் சேல்ஸ் அண்ட் பையிங் மட்டும்தான். ஓகே ப்ரோ. இப்போ நம்மகிட்ட இருக்க வந்து எவ்வளோ ஸ்டார்டிங்லேருந்து ரேஞ்சிலேருந்து இருக்குது நம்மகிட்ட? ஸோ ஃப்ரீக்வெண்ட்டான மாடல் நல்லா இருக்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா ரெகுலராக வந்துட்டு 15,000 ரூபாயிலிருந்து DSLR கேமராஸ் எல்லாமே இருக்கும். லென்ஸ் எல்லாமே 3,000 ரூபாய் 4,000 ரூபாயிலேருந்து இருக்கும். ஜூம் லென்ஸ் எல்லாமே வந்துட்டு 4,000 5,000 எல்லாமே இருக்குங்க. அண்டு அக்கேஷனலாக வரக்கூடியது நமக்கு வந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸை பொறுத்து வெறும் 10,000 ரூபாயிலிருந்தே நம்ம கொடுக்குறக்கு வந்து DSLR கேமராஸ் முயற்சி பண்ணுறாங்க. DSLR வந்து வெறும் 10,000 ரூபாயிலேருந்தே கொடுக்கலாம். எஸ் கண்டிப்பாக. இப்போ வந்து பையிங் வந்து ஓகே, செல்லிங் இப்போ நம்மகிட்ட வந்து நீங்கள் வந்து வாங்குறீங்கன்னு ஒருத்தவங்ககிட்ட பெஸ்ட்டான வேல்யூ கொடுப்பீங்களா அவங்களுக்கு? கண்டிப்பாக கஷ்டம், அதாவது வந்து கண்டிப்பான ஒரு பெஸ்ட்டான வேல்யூ கொடுத்து தான் வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸுக்கு வந்து நம்ம வந்து இது பண்ணுவோம். அப்போ நம்மகிட்ட ஏதாச்சும் நம்ம சாம்பிளுக்கு சில கேமராஸ் பார்த்துருக்கோமா? இப்போ 10,000 சொன்னீங்களா, அது என்ன கேமரா வந்து? ஸோ இங்கிருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. 10,000 பார்த்தீங்கன்னா சோனி A200 அப்படிங்கிற மாடல் வந்து கொடுக்குறோம். அதோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு வந்து ஃபுல் கிட்டே கொடுத்துடணும் உங்களுக்கு. என்னென்ன வருது கூட? எல்லா கேமராஸுக்குமே கொடுத்தீங்கன்னா பேட்டரி, சார்ஜர், பேகு அப்படிங்கிறது வந்து ரோப்பு எல்லாமே, ஒரு நீடு என்னவோ அது எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிடுறோம் உங்களுக்கு. ஓகே. இப்போ ஒர்க்கிங் கண்டிஷன்லாம் எல்லா கேமராமே வந்து ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கும். வாரண்டி எதுவும் கொடுக்குறீங்களா? அப் டு 1 இயர் வாரண்டி
வரைக்குமே ப்ரொவைட் பண்ணுறோம். ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வாரண்டிஸை வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர் சூப்பர். ஸோ இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 10,000 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,000 இருக்கக்கூடிய மாடல்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கு இருக்கும். 15,000 பார்த்தீங்கன்னா 3200 இருக்கும். இதோட கண்டிஷன் வந்து நல்லா இருக்கும். யா நிக்கானோட மாடலுங்க. இது வந்து கிரேட் சீல் இருக்கு. 3200 மாடல். மைக் இன்புட் வந்துடும். 24 megapixel குவாலிட்டி வந்துடும். 24 megapixel குவாலிட்டிங்கிறது இருக்கும். ரொம்பவே நல்ல ரிசல்ட்ஸ். ஒரு யூடியூப் எடுக்கணும், வீடியோஸ் எடுக்கணும்னா இதில் பண்ணாலும் சூப்பராக 100% நல்லா இருக்குங்க. 24 megapixel வரும்பொழுது உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும்னு சொல்லலாம். இது வந்து உங்களுக்கு 15,000 ப்ரொவைட் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16,000 இருக்கு. 3100 அப்படின்ட்டு 16,000 ரூபாய்க்கு நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது வந்து என்னென்ன யூசேஜுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இது ஏன்னா நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம ஒரு கடைக்கு போனால் என்ன கேட்போம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அதனால எல்லாமே இருக்குது. இதில் வந்து மைக் இன்புட் ஆப்ஷன் இருக்கா, இல்லை வந்து ஸ்க்ரீன் ஃபிளிப் பண்ணி. இப்போ யூடியூபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஃபிளிப் பண்ணி எடுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஏன்னா வந்துட்டு ஒருத்தரே ஒருத்தர் ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது அதில் வந்து ஃபிளிப் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கா, மைக் இன்புட் இருக்கா, ப்ளூடூத் வைஃபை இருக்காங்க. ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். ப்ரைஸ் காய்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஷோரூம் வரீங்கன்னா அதுலேயே வந்து பக்கத்துலேயே அந்த கேமரா பக்கத்துலேயே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்ன பிராண்டு, என்ன மாடலு, எத்தனை மெகா பிக்சர், மைக் இன்புட் இருக்கா இல்லையா, ஃபிளிப் ஸ்க்ரீன் வந்து இருக்கா இல்லையா, வைஃபை ப்ளூடூத் எல்லாமே வந்து கொடுத்து ரேட்டுமே கொடுத்துருவாங்க. இதே அப்புறம் கிரேட் ஏ, கிரேட் பி, கிரேட் சி என்ன இல்லையா. அதோட குவாலிட்டி பொறுத்து இப்போ வந்து கிரேட் ஏ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஓப்பன்டு பாக்ஸாக இருக்கும். ஸோ வந்து ஜஸ்ட் ஒரு 10% கூட யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த கேமரா வாங்கிட்டு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சம்டைம் யூஸ் பண்ணிட்டு அதை ஏதாவது காரணங்களுக்காக செல் பண்ணுவாங்க. ரொம்ப ஜஸ்ட் ஓப்பன்டு பீஸாக இருக்கும். அது வந்து கிரேட் ஏன் இருக்கும். அதோட ஒரு 10-20% யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து கிரேட் பியில் இருக்கும். ஸோ அது வந்து கிரேட் சிங்கிறத வந்துட்டு ஒரு 30% யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் மேக்ஸிமம் கேமரா ஒரு 70% பக்காவான கண்டிஷன்ஸில் தான் இருக்கும். எல்லாத்துக்கும் நம்ம up to 1 year வரைக்கும் ஷாப் வாரண்டி கொடுக்குறாங்க. கண்டிப்பா up to 1 year வரைக்கும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். ஒரு ப்ராப்ளம்னாலும் உங்கட்ட கொடுக்கலாம். いや கண்டிப்பா நம்ம சர்வீஸ் சென்டர் இருக்கு. அது நம்ம வச்சாங்கனா நமக்கு சர்வீஸ் சென்டர் இருக்கு. அதுக்கு சென்ட் பண்ணாங்க அப்படினா நம்ம வந்து அதை ரெட்டிஃபை பண்ணி கொடுத்துறலாம் எல்லாமே. சோ இன்னும் வெரைட்டிஸ் நிறைய இருக்கு. இதல பாத்தீங்கன்னா 3 சீரிஸ்ல 31 பார்த்தாச்சு, 32 பார்த்தாச்சு. இதல 32 லயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப புது கண்டிஷன்ல இருக்க கூடியது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 18.5 வருது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பி டைப். சோ இது பாத்தீங்கன்னா AF S டைப் லென்ஸோட வந்துரும். உங்களுக்கு மைக் இன்புட் ஆப்ஷன் எல்லாமே இருக்கும். நீங்க கண்டிஷன் நீங்களே உங்களுக்கே தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியுது கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோட்டோ எடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ இதோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். டெப்த்தும் வந்து உங்களுக்கு சூப்பராக அமேசிங்காக. எவ்வளோ இதோட ப்ரைஸ் எவ்வளோ? ஸோ இது வந்து 18.5 அந்த மாதிரி நம்ம வந்து கண்டிப்பாக நல்லா ப்ரைஸுக்கு கொடுக்கலாம். இதோட அடுத்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 3300 இருக்கும். இதோட 3300 இருக்கும். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 ரூபாய், 21 ரூபாய் அந்த மாதிரி ப்ரைஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. 10 ரூபாலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 10,000 ஸ்டார்ட் பண்ணி 15,000, 16, 18, 19 சொல்லிட்டு எல்லாத்துக்குமே இருக்கும். அதே வந்து ரீசெண்டா போயிட்டு இருக்கு. நம்ம கீழே நம்ம எல்லாம் மென்ஷன் பண்ணி பண்ண முடியல. இது வந்து எதுக்கு நீங்க பெஸ்டா இருக்கும், இப்ப யூடியூப் பெஸ்டா இருக்குமா, போட்டோகிராபி பெஸ்டா இருக்குமா அப்படிங்கறதுக்கு நாங்க மென்ஷன் பண்ணி பார்த்தோம். நியூ அரைவல், நியூ அரைவல் இது பாத்தீங்கன்னா 3500 அதோட நிக்கானோட இப்ப கடைசியா போயிட்டு இருக்க மாடல். சோ இந்த மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 36-37 அந்த மாதிரி இருக்கும். 35 அந்த மாதிரி ஆஃபர் ரேட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம கிட்ட பாத்தீங்க அப்படின்னா இதோட ரேட் வந்து வெறும் 25,000-24,000 நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அது ஜஸ்ட் ஓபன் டு பீஸ் அவ்வளவுதான். வந்து ரொம்ப கம்மியான ஷட்டர்ஸ் தான் இருக்கும். ரொம்பவே பக்காவான கண்டிஷன்ல இருக்கும்னு சொல்லலாம். சோ இது வந்து அரௌண்ட் 25-24,000 நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணலாங்க गाइस பாருங்க. இது வந்து Nikon D3500. இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 25,000. ஸோ நல்லா குவாலிட்டியாகவே வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து செக் பண்ணி பார்த்து நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம். 1 இயர் வாரண்டியோடையே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நிக்கான்ல 3 சீரிஸ் இருக்கும், 5 சீரிஸுமே இருக்கும். யூடியூபர்ஸுக்கு நம்ம சொல்கிற மாதிரி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்னென்ன பர்பஸ்க்கு நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. வ்ளாகிங் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு அதையே வந்து மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து DSLR, எல்லாமே DSLR தாங்க, எல்லாமே DSLR கேமராஸ் தான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 1855 வந்துட்டு போட்டு கொடுத்தாலாம் உங்களுக்கு மைக் இன்புட் ஆப்ஷன் இருக்கும். அதாவது வந்து உங்களுக்கு வந்து ஃபிளிப் ஸ்க்ரீன் இருக்கும். நம்ம வந்து யூடியூபர்ஸாக இருக்காங்கன்னா நமக்கே தெரியும் ஃபிளிப் பண்ணாதான். இன்கேஸ் நம்ம பிளாக் எடுக்கிறோம், வேறு ஏதாவது எடுக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கே தெரியும் இல்லையா. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிளாகராக இருக்கீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிளிப் ஸ்க்ரீன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம செல்ஃபியாக தான் நம்ம எடுக்க போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இப்படி வச்சுட்டு நம்ம நம்மளோட இதை ஸ்பேஸ் வந்து எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறது இதிலே தெரியும் ஃபிளிப் ஸ்க்ரீன்லேயே. இந்த மாதிரி வந்து எடுக்கலாம். இதோட ப்ரைஸ் எவ்வளோ? இது வந்து பார்த்தீங்கன்னா 25,000 இருக்குது, 23,000 இருக்குது. நம்ம 21,000 வந்து அக்கார்டிங் டு த கண்டிஷன் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண முடியுங்க.
போகிறீங்க. ஸோ இது வந்துட்டு இருக்கு. இதுலேயே பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னும் வந்து ப்ரொஃபஷனல் வேணும், செமி ப்ரொஃபஷனல் கேமராஸ் வேணும் அப்படின்னா அதுவுமே நம்ம கிட்ட இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரோ கேமரா, செமி ப்ரோனா, அதான் செமி ப்ரொஃபஷனல் கேமராங்க. யா ப்ரொஃபஷனல், உங்களுக்கு நீங்கள் தூக்கி பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஒரு ப்ரொஃபஷனல் கேமரா. இது வந்து வெட்டிங்ஸ்க்காக இருக்கட்டும், எல்லாம் வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய கேமராங்க. இது பார்த்தீங்கன்னா D7000 அப்படின்ட்டு, இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30,000 ரூபாய்க்கே கொடுக்கலாங்க. 30,000
நீங்கள் புதுசு வந்து என்ன பார்க்குறீங்களோ அதில் ஆஃப் த ரேட்டில் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்பர்ச்சர் இதில் போட்டிருக்கீங்க, நிக்கான் 35mm அப்பர்ச்சர் வந்து அப்பர்ச்சர் வந்து F1.8 அப்பர்ச்சரில் இருக்கும் நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம். இப்போ 1.14 கேட்குறாங்க, 1.8 இருக்கும், 1.4 கேட்குறாங்க அப்படின்னாலும் நம்ம அதுக்கு ஏற்பாடு பண்ணி தரலாம். ஸோ வந்து பெரும்பாலும் மூக்காகக்கூடிய மாடல்ஸ் எதனா 1.8 அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு பிளர் வந்து சூப்பராக கிடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய லென்ஸ் தான் இந்த 50mm 35mm அப்படிங்கிற லென்சஸ் எல்லாமே. ஸோ அதுபோக நம்ம கிட்ட ஸ்லைடர்ஸ் அவைலபிள் இருக்குங்க நம்ம கிட்ட, அகேஷனலி வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே. இது பாத்தீங்கன்னா ப்ரோ எய்ம் அப்படிங்கிற மாடல் வந்து, இது வந்து 3 ஃபீட் ஸ்லைடர். இதோட MRP பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் செல்லிங் ரேட் வந்துட்டு 8500 9000 வரைக்கும் போயிட்டு இருக்கு. நம்ம அதுல கிட்டத்தட்ட ஆஃப் த ரேட்டுக்கு தான் வந்துட்டு கொடுக்குறாங்க இந்த ஸ்லைடர். கிட்டத்தட்ட ஆஃப் த ரேட் இருக்கும், ஒரு ஸ்கிராச் இருக்காது. ஈவென்ட்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க, வெட்டிங் ஈவென்ட்ஸ்க்கு, ஷார்ட் பிலிமுக்கு, ஒரு ஒரு இது வந்து ஒரு நீங்க கேமரா வந்து ஒரு ஷார்ட் காமிக்கிறீங்க வந்து அழகா ஸ்மூத்தா மூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கையில மூவ் பண்ண நல்லா இருக்காது அப்படிங்கும் பொழுது இந்த ஸ்லைடர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்டரி ஸ்மூத் கிடைக்கும், ரொம்ப நல்லா ஸ்மூத் கிடைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆன்லைன்ல கீழ இருக்கிறது தான் வந்து ஸ்லைடர், இந்த ஹெட் வந்து தனியா நம்ம பை பண்ணணும். ஸோ இந்த கீழே இருக்கிற ஸ்லைடரே 8000-9000 வரைக்கும் செல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இதோட சேர்த்தியே நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் த பிரைஸ் தான் நம்ம கொடுக்குறாங்க. ப்ரோ இது என்ன பாக்ஸோடய வந்து இருக்கு, இது என்ன இதெல்லாம் வந்து இல்லை, இதெல்லாம் ஜஸ்ட் ஓபன் பீஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வாங்கியிருந்திருப்பாங்க, பாக்ஸ் கூட யூஸ் பண்ணி ஒரு நாலு அஞ்சு நாள் யூஸ் பண்ணிட்டு ஒரு சின்ன அக்கேஷனுக்கோ ஃபங்க்ஷனுக்கோ ஏதாவதுக்காக யூஸ் பண்ணிட்டு அப்படியே அவங்க வந்துட்டு நீட் இல்லை அப்படிங்கிறதுக்காக செல் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா பாக்ஸோடய இருக்கும், அதோட குவாலிட்டியும் வந்து பக்காவாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்துட்டு 50mm லென்ஸ் இது வந்து ப்ரைஸ் 7000 அந்த ரேஞ்சுக்கு நம்ம செல் பண்ணோம், 6500 வரைக்கும் அதோட அக்கார்டிங் டு த குவாலிட்டி வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். வெறும் 50mm லென்ஸுங்கிறது ஜஸ்ட் இது எதுக்கு யூஸ் பண்ணுறது? 50mm லென்ஸ் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பிளர் கிடைக்கும். நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற லென்ஸ், நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற லென்ஸ் விட இந்த மாதிரி இப்போ போர்ட்ரேட் லென்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து குவாலிட்டி நல்லா இருக்கும், நல்ல ஒரு பிளர்னஸ் கிடைக்கும். ஃபங்க்ஷன்ஸ்லாம் எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது டெப்த் ரொம்ப நல்லா கிடைக்கும், பின்னாடி இருக்கிறது நல்லா பிளர்ராகி கிடைக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி ப்ரைம் லென்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறது மேக்ஸிமம் அதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. இதில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா நிக்கானோட இதில் பார்த்தீங்கன்னா கெனானோட 35mmக்காக போடக்கூடிய லென்ஸ் இது வந்து. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7000-6000 அந்த ப்ரைஸ் இருக்கும். இது 35mm, இது பார்த்தீங்கன்னா வேற பிராண்டோட கெனானோட ஆமாங்க 50mm அந்த மாதிரி இருக்கும். ஸோ கைஸ் அப்படியே வரிசையாக பார்த்தீங்கன்னா நிறைய லென்ஸ் இருக்கு, எல்லா வெரைட்டி நிக்கான்லேயும் சரி கெனான்லேயும் சரி சோனின்னு சொல்லிட்டு நிறையா பிராண்டட்ஸ் இருக்குது. நீங்கள் ஒவ்வொன்றும் நம்ம வந்து ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் உங்களுக்கு வேணும் என்ன லென்ஸ் வேணுமோ நீங்கள் அவர் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இருந்துச்சுன்னா உடனே கொடுத்துருவாங்க, எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி. கண்டிப்பாக எல்லாமே நம்ம ஜூம் லென்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கெனான் பாடிஸ் இருக்கும், கெனான் பேசிக் 1200D இருக்குது, 1300 வித் ஒய்ஃபையோட வந்துடும். உங்களுக்கு பட்ஜெட்டில் ஒரு ஒய்ஃபை கேமரா வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா 18500-18500 ஒரு பக்கமான கண்டிஷன் கேமரானா இது. நீங்கள் வந்து ஜஸ்ட் இப்போ வாங்கி கேமரா பழகணும் அப்படிங்கும் போது நீங்கள் செகண்ட்ஸில் வாங்கி பழகினீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கடைசி இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய மாடலுங்க 28000-29000 போயிட்டு இருக்கு, கெனான் D3000 அப்படிங்கிறது 3000D. ஆமாம், உங்களுக்கு கூட உங்களுக்கு ஒய்ஃபை வந்துடும், வந்து குவாலிட்டி நல்லா இருக்கும். ஒரு பிகினர்ஸுக்கான பக்கா கேமரான்னு சொன்னால் இது 18000-19000 நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். மிரர்லெஸ் கேமரா எதுவும் இருக்கா அப்போதைக்கு? இப்போ ஷோ கேஸில் வந்து மிரர்லெஸ் இந்த கேமராஸும் இல்லை, பட் ஏதாவது நீடுன்னு அரேஞ்ச் பண்ணலாம். இல்லை ஒரு ஃபியூ டேஸ் அப்கமிங் டேஸில் இது வந்து வரதான் போகுது நம்ம கிட்டங்க. உங்கள்கிட்ட எதுவும் கேமராஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வேணா நீங்கள் வந்து சேல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து நீடு இல்லை சேல் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா கூட நீங்கள் சேல் பண்ணிக்கலாம், வந்து எடுத்துப்பாங்க. கண்டிப்பாக நல்லா கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ப்ரைஸுக்காக வந்து நம்ம எடுத்துக்க முடியும். நிக்கானில் வந்துட்டு எப்படி ஃபிளிப் ஸ்க்ரீன் கேமராஸ் இருக்கோ அதே மாதிரி வந்து 600D இருக்குது, 700D இருக்குது. 700D வந்து உங்களுக்கு டச்சோட வந்து லேட்டஸ்ட் என்னது 600D அடுத்து 700D. ஸோ மார்க்கெட்டில் அதிகமாக மூவ் பார்க்கக்கூடியது 600D 700D, ஏன்னா யூடியூபர்ஸ்லாம் ரொம்ப விரும்பி நம்ம கண்டிப்பாக வாங்குவாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒய்ஃபை வந்துடும், டச்சு வந்துடும், எல்லாமே வந்துடும். டச்சே இருக்காது. ஆமாம், இதில் வந்து டச்சோட வந்துடும் உங்களுக்கு 700D. இது வந்து 25000-26000-24000-20000 வரைக்குமே அக்கார்டிங் டு த கண்டிஷன் அண்ட் மாடலை பொறுத்து நம்ம வந்து கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிம்பல், கிம்பலுமே வந்து செகண்ட்ஸில் இருக்குது. யா, இந்த கிம்பல் வந்து பார்த்தீங்கன்னா விபிள் எஸ் அப்படிங்கிற மாடல் 27000-26500 அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இது ரொம்ப புதுசு, ஜஸ்ட் வந்து பாக்ஸ் கண்டிஷன் சொன்ன மாதிரி பாக்ஸ் கடையில் இருக்கு. ஸோ ஜஸ்ட் கடையில் பாக்ஸ் வாங்கிட்டு வந்து கொஞ்ச நாள் ஒரு ஃபங்க்ஷன் டூ ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணாங்க, பட் ஒரு நீட் அப்படிங்கிறதுனால செல் பண்ணிட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் ப்ரைஸுக்கு நம்மளால் பண்ணி தர முடியும். கிம்பல் வந்து எடுத்தோம்னா அதோட குவாலிட்டியே வந்து வேற லெவலில் இருக்கும்.
அப்படியே நல்ல ஸ்டாபிலைசேஷனோட இருக்கும். கண்டிப்பா. சோ இது எவ்வளவு ப்ரோ சொல்றீங்க? சோ இது வந்து பாத்தீங்கன்னா 20,000 to 20,500 அந்த வரைக்கும் நம்ம பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரலாம். சோ நீட் எடுக்கும் போது நம்ம கண்டிப்பா ஒரு நல்ல பெஸ்ட் பிரைஸ்க்கே பண்ணி நம்ம கஸ்டமருக்கு தர முடியும் நம்மனால. சோ ஓகே கைஸ், வீடியோ வந்து பாத்துருப்பீங்க கண்டிப்பா, வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பிளாகர்ஸ்க்கா இருக்கட்டும், நார்மல் போட்டோகிராஃபி எடுக்கிறீங்க, ஒரு இன்ஸ்டாகிராம்ல வந்து போட்டோஸ் வந்து ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் வந்து இந்த போட்டோஷூட்லாம் வந்து போறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேமராவோட இந்த வீடியோ வந்து கண்டிப்பா வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நியூவா வாங்க போனீங்கன்னா அதோட ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹையா இருக்கும். செகண்ட்ஸ்ல வாங்கும்போது நமக்கு வந்து அதே தான் நம்ம போட்டோஸ் தான் எடுக்க போறோம். அந்த 1 இயர் வாரண்டியோட வந்து பாத்தீங்கன்னா செகண்ட்ஸ்ல கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க வந்து புதுசா வந்து வாங்கிக்கலாம். நிறைய லென்சஸ் நீங்க வந்து அப்டேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா லென்சஸ் அவைலபிளா இருக்கு, நிறைய கேமராஸ் அவைலபிளா இருக்கு, எல்லா பிராண்டுமே வந்து இருக்கனால உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது போக நமக்கு வந்து நம்ம சேனல் பார்த்து வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கூப்பனுமே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து ரெகுலராக போட்டுக்கிட்டே இருப்போம். நீங்க வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம், சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சுன்னா அந்த வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து பார்க்குற வரைக்கும் டாடா பை, சீ யூ கைஸ்.